காரணம் சார், உங்க தரப்பா இல்ல அவங்க தரப்பா சார்? முன்னாள் முதலமைச்சர்ன்ற அடிப்படையில உங்களை நான் பேச அனுமதிச்சேன்னு சபாநாயகர் சொல்றாரு. பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் சொல்வதுதான் அங்கே சட்டமன்றத்தில் பதியும், மற்றது பதியாது. உங்க தரப்பா இல்ல அவங்க தரப்பா சார்? முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் உங்களை நான் பேச அனுமதிச்சேன்னு சபாநாயகர் சொல்றாரு. பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் சொல்வதுதான் அங்கே சட்டமன்றத்தில் பதியும், மற்றது பதியாது. உங்க தரப்பா இல்ல அவங்க தரப்பா சார்? முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் உங்களை நான் பேச அனுமதிச்சேன்னு சபாநாயகர் சொல்றாரு. பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் சொல்வதுதான் அங்கே சட்டமன்றத்தில் பதியும், மற்றது பதியாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு நமது முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை இந்த மன்றம் விவாதமின்றி ஒருமனதாக ஏகமனதாக நிறைவேற்றிருக்கலாம் என்ற கருத்தினை நான் பதிவு செய்து அதற்கு பல்வேறு விவாதங்கள் இப்போ நடைபெற்றிருக்கிறது. இருப்பினும் மாண்புமிகு முதலமைச்சர்கள் கொண்டு வந்த இந்த ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழுமையாக நாங்கள் வரவேற்று அமைகின்றோம். சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் சொல்வதுதான் அங்கே சட்டமன்றத்தில் பதியும், மற்றது பதியாது. உங்க தரப்பா இல்ல அவங்க தரப்பா சார்? முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் உங்களை நான் பேச அனுமதிச்சேன்னு சபாநாயகர் சொல்றாரு. பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? பேசக்கூடாதுன்னு உங்களை சொல்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா? இல்ல, சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் சொல்வதுதான் அங்கே சட்டமன்றத்தில் பதியும், மற்றது பதியாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு நமது முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை இந்த மன்றம் விவாதமின்றி ஒருமனதாக ஏகமனதாக நிறைவேற்றிருக்கலாம் என்ற கருத்தினை நான் பதிவு செய்து அதற்கு பல்வேறு விவாதங்கள் இப்போ நடைபெற்றிருக்கிறது. இருப்பினும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழுமையாக நாங்கள் வரவேற்று அமைகின்றோம். Thank you.